ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி ஜங்ஷன். இன்றைக்கி வந்து நம்ம ஜென்ரல் இங்கிலீஷ் அப்படின்ற டாப்பிக்கை வந்து பிகின் பண்ணலாம். நிறைய செஷன்ஸ் வந்து அப்கமிங்கில் பார்க்கலாம். ஸோ ஜென்ரல் இங்கிலீஷில் பார்ட் சியில் ஆத்தர் அண்ட் லிட்ரரி ஒர்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காலம் இருக்குது. ஸோ அதில் நம்பர் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேட்ச் த போயம் வித் போயட்ஸ். இது வந்து ரொம்ப மோஸ்ட் ஈஸியஸ்ட் ஒன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரொம்ப சிம்பிளராக மார்க் கிடைக்கிற ஒரு காலம். ஒரு செட் ஆஃப் போயம் கொடுத்துருக்காங்க, அவங்களோட போயட்ஸ் யார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆர் அதர்வைஸ் அதை வைஸ் வர்சாவாக கூட கேட்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ போயம் வித் தயர் போயட்ஸ், அது ரெண்டையும் நீங்கள் மெமரைஸ் பண்ணிக்கலாம். ஒன்றும் கிடையாது, ஒரு 17 போயம்ஸ் வந்து இவங்க கொடுத்துருக்காங்க, அதோட போயட் யார் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இது எந்த மாதிரி கேட்பாங்க அப்படின்னா, அந்த மாதிரி மேட்சிட் ஃபார்மில் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒரு சைடில் வந்து போயமும் இன்னொரு சைடில் வந்து போயட்டும் கொடுத்துட்டு இது ரெண்டையும் வந்து பேர் பண்ண சொல்கிறாங்க. இந்த மாதிரி தான் இதோட காலம் இருக்க போகுது. ஸோ இதோட நம்ம ஷார்ட் ட்ரிக்ஸோட இந்த போயம் வித் போயட்ஸ் யார்னு என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துடலாம். ஸோ லெஃப்ட் சைடில் இருக்கிறது வந்து போயமோட நேம், ரைட் சைடில் இருக்கிறது அதை எழுதின ஆத்தர். ஸோ போயட் வந்து ரைட் சைடு. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து எ சாம் ஆஃப் லைஃப். ஆக்சுவலாக சாம் அப்படின்றது என்ன அப்படின்னா, இட்ஸ் அ ஷார்ட் ஸ்டோரி அப்படின்னு சொல்லி, ஷார்ட்டான ஒரு போயம் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அதையும் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ சம் ஆஃப் லைஃபை எழுதினது யார் அப்படின்னா, லாங் ஃபெலோ. இது எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம்னா, லைஃப் லாங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு க்ளூ இதில் இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம மெமரைஸ் பண்ணிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ லைஃப் லாங்காக அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதுனால லைஃப்னு வந்ததுன்னா, ஸோ லாங் அந்த சைட் கண்டிப்பாக வந்திருக்கணும். பி த பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறப்ப டக்ளஸ் மேலோச். இதை வந்து ஒவ்வொருத்தவங்க ஒரு ஒரு ஃபார்மில் நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ பெஸ்ட் இங்கே வந்து கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஒரு நல்ல கிளாஸ் அப்படின்றத வந்து, ஒரு தண்ணி குடிக்கிறதுக்கு கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு அது பெஸ்ட்டாக இருக்கணும்னு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த மெமரைஸ் வந்து இந்த ஃபார்மெட்டில் தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. டெஃபினட்டாக ஒவ்வொருத்தவங்க ஒன்று ஃபாலோ பண்ணுவீங்க. அதில் எனக்கு தெரிஞ்ச ஃபார்மெட்டில் நான் போடுறேன், நீங்கள் இஃப் யூ லைக் இட் ஜஸ்ட் ஃபாலோ இட். ஓகே, தேர்டு பார்த்தோம் அப்படின்னா த க்ரை ஆஃப் த சில்ட்ரன். க்ரை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்திருக்கு. யார் அழுகிறா அப்படின்னா, குழந்தைங்க அழுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க. ஸோ குழந்தைங்களை அழுகிறதுக்கு யாரோ ஒருத்தவங்க சமாதானப்படுத்தணும் இல்லையா, அவங்க வந்து இந்த எலிசபெத் அப்படின்றவங்க. இட்ஸ் அ நேம் ஆஃப் த விமன். ஸோ எலி அப்படின்னு கூட நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். அழுகிறாங்க, அழு அப்படின்றத கூட நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, பியானோ லாரன்ஸ். ஒரு லாரன்ஸுன்ற கை வந்து பியானோ வாசிக்கிறாங்கன்னு நீங்கள் மெமரைஸ் பண்ணலாம். ஆர் அதர்வைஸ் பியானோவோட செட்டப் பார்த்தீங்கன்னா, பிளாக் அண்ட் ஒயிட் அந்த மாதிரி மாறி மாறி அதோட அந்த கீஸ் எல்லாமே இருக்கும். லா அப்படின்றதில் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா, லாயர்ஸோட கோட்டும் வந்து அவங்களோட ஷர்ட்டும் பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்கும். ஸோ பியானோ லா அப்படின்றத நீங்கள் மேட்ச் பண்ணிக்கலாம். மேன்லினஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறப்ப ஏ மேன் அப்படின்றதையும், இங்கே ரூட் அப்படின்றதையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். ஆர்யூடிஇ ரூட், அந்த ரொம்ப கோபமான ஒரு மேன் அப்படின்ற மாதிரி மெமரைஸ் பண்ணலாம். ஸோ மேன்லினஸ் இங்கே வந்து ரூட்யார்ட் கிப்ளிங். கோயிங் ஃபார் வாட்டர், இங்கே வந்து வாட்டர்னு இருக்குது. வாட்டரோட ஐஸான ஃபார்ம் தான் வந்து ஃப்ராஸ்ட். ஸோ ஒரு வாட்டர் ஐஸாக மாறிடுச்சு அப்படின்னா அதை வந்து ஃப்ரோஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம் இல்லையா. ஸோ வாட்டரும் இங்கே ஃப்ராஸ்ட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏர்த் அப்படின்றதுக்கு வந்து கலியுகம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழில் நிறைய பேர் நம்ம சொல்கிறோம் இல்லையா, என்ன கலி காலம் அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த கலி அப்படின்றத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க ஃபார் ஏர்த்துக்கு. இப்போது சாம் ஆஃப் லைஃப் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, லைஃப் லாங்னு ஞாபகம் வச்சுக்கலாம். பெஸ்ட்டு கிளாஸ்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அழுகிறாங்க எலி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். இல்லை அழுகிற குழந்தைய சமாதானப்படுத்துகிற ஆன்டி பேர் எலிசபெத் அப்படின்ற மாதிரி கூட நீங்கள் மெமரைஸ் பண்ணலாம். ஸோ பியானோ அண்ட் லாரன்ஸ். மேன்லினஸ்க்கு ரூடுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. வாட்டருக்கு ஃப்ராஸ்ட்டுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. எர்த்துக்கு களி அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா அப்பாலஜி. அப்பாலஜின்றது என்ன, மன்னிப்பு கேட்குறாங்க. யார் வந்து கேட்குறா அப்படின்னா, சன் கேட்குறாங்க. ஸோ ராஃப் வாலோ எம்ஆர் சன், ஸோ என் சன்ன்றதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். பி கிளாட் யுவர் நோஸ் இஸ் ஆன் யுவர் ஃபேஸ். ஸோ ஃபேஸில் வந்து நோஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. யாரோட ஃபேஸில் அப்படின்னு பார்க்குறப்ப மிஸ்டர் ஜாக்கோட ஃபேஸில். ஸோ அதை நீங்கள் ஜாக் ப்ரலக்ஸ்கைன்றதை ஞாபகம் வச்சுக்கலாம். ஃப்ளையிங் வண்டர். ஸோ யார் வந்து பறக்கிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டீஃபன், அவங்க வந்து பறக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். ஒரு அதர்வைஸ் இங்கே வந்து விங்னு இருக்குது, இங்கே வந்து ஒன்னுன்னு இருக்குது. ஐ திங்க் இதுதான் வந்து பெஸ்ட்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ விங் இதோட வந்து பாஸ்ட் ஃபார்ம் ஒன், அதாவது டபிள்யூஐஎன்னு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதோட பாஸ்ட் ஃபார்ம் வந்து ஒன்னுன்னு வரும்.
ஸோ வின் அண்ட் ஒன்னு ஞாபகம் வச்சுக்காங்க. இட்ஸ் லைஃப் பட் அ ட்ரீம், லூயிஸ் கேரோல். ஓகே, இங்கே வந்து லைஃப் எல்எல்ல பிகின் ஆகுது, இங்கே லூவிஸும் எல்எல்ல பிகின் ஆகுது. ஸோ லாரன்ஸோட கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது, ஜஸ்ட் ஒரு ரிமம்பரன்ஸுக்காக தான் இதெல்லாம். நீங்கள் எந்த மாதிரி வேணாலும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, கேப்டன் வந்து ஒயிட் கலர் யூனிஃபார்மில் தான் பொதுவாக இருப்பாங்க, அதனால ஒயிட் மேன் அண்ட் கேப்டன் அப்படின்றது வந்து ஞாபகம் இருக்கும். பியானோக்கும் ஸ்னேக்குக்கும் காமனான ஆத்தர் தான். ஸோ பியானோ வந்து நான் உங்ககிட்ட சொன்னேன் பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்கும், ஆர் அதர்வைஸ் ஒரு பியானோ வாசிக்கிற கை பேர் லாரன்ஸ் அப்படின்னு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம்னு. சிமிலர்லி ஸ்னேக்கும் பியானோவும் ஒரே ஆள் தான் ஆத்தர் அப்படின்றத நீங்கள் ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா ஈஸியாக எழுதிடலாம். பனிஷ்மெண்ட் இன் கிண்டர் கார்டன், கமலா சுரையா. கிண்டர் கார்டன் கேல பிகின் ஆகுது, ஸோ கமலாவும் கேல பிகின் ஆகுது. பனிஷ்மெண்ட் கொடுத்தவங்க யார் அப்படின்னா கமலா. ஸோ கிண்டர் கார்டன் கே அண்ட் கே அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. வேர் த மைண்ட் இஸ் விதவுட் ஃபியர், ஸோ பயமே இல்லாதவங்க அப்படின்றது பயம் அறியான் யார் அப்படின்னா ரவீந்திரநாத் டாகூர். அவர் வந்து நிறைய புரட்சிகரமான ரெவல்யூஷனிஸ்ட் புக்கெல்லாம் வந்து எழுதியிருக்காங்க. ஸோ ரவீந்திரநாத் டாகூரை ஞாபகம் வச்சுக்கலாம். த மேன் ஹி கில்டு, ஸோ கில் அப்படின்றது இட்ஸ் நாட் அ ஈஸி திங், இட்ஸ் அ ஹார்ட் திங். ஸோ ஹார்ட் ஹாரி அப்படின்றத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். 9 கோல்ட் மெடல்ஸ், இதோட ஆத்தர் வந்து டேவிட். இதுக்கான க்ளூ என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மைண்டில் இருக்கிறது எல்லாத்தையும் நீங்கள் காமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள், பார்க்குறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து என் மைண்டில் இருந்த ஒரு தாட்டு தான். இது மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி க்ளூஸ் இருந்தது அப்படின்னா நீங்களும் அதை ஃபார்வர்ட் பண்ணுங்கள், காமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள், பார்க்குறவங்களுக்கு டெஃபினட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஏன் இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஈஸியான ஸ்கோர் பண்ணக்கூடிய காலம், அதனால தான் இதை முதல்ல நம்ம பிகின் பண்ணியிருந்திருக்கோம். இப்போ நீங்கள் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ஏர்த் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காலம் கொடுத்துருக்காங்க. இங்கே ஏர்த்துக்கு நம்ம என்னென்னு பார்த்தோம், ஸோ கலியுகம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஞாபகம் வச்சுக்கலான்னு சொன்னோம். ஸோ இட்ஸ் கலீல் கிப்ரான். ஸ்னேக்குக்கும் பியானோக்கும் காமன் மேன் லாரன்ஸ் தான் வந்து இதோட ஆன்சர். சாம் ஆஃப் லைஃப்க்கு வந்து யார் அப்படின்னு பார்த்தோம்னா லாங் லைஃபாக இருக்கணும் அப்படின்ட்டு ஒரு க்ளூ பார்த்தோம். ஸோ ஆப்ஷன் பி அண்ட் பி கிளாட் யுவர் நோஸஸ் ஆன் யுவர் ஃபேஸ் இருக்கு. ஆப்ஷன் 4 தான் இதுக்கு மேட்சிங். ஸோ ஜாக்கோட நோஸ் தான் வந்து அவங்க ஃபேஸில் இருக்குது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிட்டோம். இந்த மாதிரி தான் வந்து இதோட ஆப்ஷன்ஸ் இருக்கும். நீங்கள் அட்லீஸ்ட் இதில் ரெண்டுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிருந்தாலும் ரெஸ்ட் ஆஃப் த 2 வந்து நீங்கள் ஆப்ஷன்ஸ் கீழே கொடுக்கறத வச்சு மேட்ச் பண்ணிக்கலாம். இது வந்து நீங்கள் ஈஸியான ஒரு காலம், அரௌண்ட் இந்த லெஸ் தென் 20 போயம்ஸ் வித் போயட்டை நீங்கள் மெமரைஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இதில் ஸ்கோர் பண்ணக்கூடிய காலமாக தான் இது இருக்குது. அதனால டெஃபினட்டாக வந்து ஈஸி ஸ்கோரிங் வே இது. இதை வந்து நீங்கள் உங்களோட வே ஆஃப் மெத்தடில் மெமரைஸ் பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்து இதில் ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம். அதனால டெஃபினட்டாக டெய்லி இது மெமரைஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. எக்ஸாம் போகிற அன்றைக்கி வந்து இது ஒன்றும் பெருசாக டிஃபிகல்ட்டாக தெரியாது. தேங்க்யூ ஸோ மச். சீ யூ இன் த நெக்ஸ்ட் ஒன்.